பாபியாம் பகிதம் கிருஷ்ணமாசிரியே எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அழகலால் அனுப்புகிறதுனால இந்த வருஷத்து கோடி விஷ்ணுநாம பாராயணம் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி மிக விமர்சையாக ஆனந்தமாக நடந்தேறியது. கடந்த 2 வருஷமாக மகாமாரியின் காரணமாக ஆன்லைனில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் இதில் கலந்துட்டார். இந்த வருஷம் எப்பவும் போல பாராயணம் நடந்தாலும் இந்த ஆன்லைன் முறையும் தொடரணும், நாங்கள்லாம் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த பாராயணத்தில் கலந்து கொள்ளணும்னு அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால நேரடியான பாராயணமும் நடந்தது. பல பேர் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆன்லைன் மூலமாக இணைந்து அந்த பாராயணம் நடந்தது. பகவானுடைய அனுகிரக விசேஷத்தினால நேரடியாக நடக்கக்கூடிய பாராயணம் கிட்டத்தட்ட மதியம் 7 மணிக்கு தொடங்கின பாராயணம் மதியம் ஒரு 3-3.5 மணி சுமாருக்கு 1,05,000 ஆவர்த்தி பகவானுடைய நாமா பாராயணம் ஆச்சு. அதே போல ஆன்லைன் மூலமாக பாராயணம் அடைந்தவர்கள் 3 மணிக்கு மேல அவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அனுப்பியிருந்தார். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது ஒரு 1,56,00,000 நமக்கு வந்தது. ஆக மொத்தம் இந்த வருஷத்து பாராயணம் அப்படிங்கிறது 2,60,00,000 விஷ்ணுநாம பாராயணம் நமக்கு நடந்திருக்கு. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது பல மகான்களாலையும் பெரியோர்களாலையும் அவ்வளவு வசதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சாட்சாத் பூர்ணாவதாரமாக இருக்கக்கூடிய விஸ்வபரமாத்மா முன்னாடி அவரை சாட்சியாக வச்சு குருக்ஷேத்திரத்தில் பீஷ்ம பிதாமகர் இது உபதேசம் பண்ணுறாரு. வியாச மகர்ஷினால நமக்கு இது கிடச்சது. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால பகவான் விஷ்ணுவுடைய கோடி நாம பாராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இந்த வருஷம் 2,60,00,000 நாமங்களை நம்ம உலகம் பூரா இருக்கிற அத்தனை பக்தர்களும் பாராயணம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. இந்த பாராயணத்துடைய நோக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல உலகம் அமைதி அடையணும், பாரத தேசம் முன்னணியில் இருந்தபடிக்கான ஒரு சுபிக்ஷமான ஐஸ்வர்யமான ஒரு ஸ்திதியை மறுபடியும் அடைஞ்சு உலகத்துக்கெல்லாம் முன்னோடியாக நம்முடைய தேசம் திகழணும், நம்முடைய ஆன்மீக வாழ்வு மறுமலர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு நோக்கமாக இந்த விஷ்ணுநாம பாராயணம் நம்ம ஆரம்பித்தோம். இந்த வருஷமும் அதே பிரார்த்தனையோட பகவான்கிட்ட இந்த 2,60,00,000 நாமாக்களை சமர்ப்பணம் பண்ணுறோம். சர்வபுரகனாயகான்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிகிறது. பகவான் சர்வ ஆயுதங்களையும் தரித்து நம்மை என்னென்றும் காப்பாற்றி அந்த சிவன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால இதில் கலந்து கொண்ட அத்தனை பக்தர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைச்சி பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் கிடைச்சி இதே போல தொடர்ந்து பகவான் நாம பாராயணமும் பகவத் கைங்கரியமும் பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.